ஏழைகளின் கைலாயம் என்று போற்றப்படும் மலை பர்வதமலை. அம்பிகையும் சித்தர்களும் சிவபெருமானை வழிபட்ட திருத்தலம் இது. திருவண்ணாமலையை சுற்றியிருக்கும் புண்ணிய சிவஸ்தலங்களுள் மிகவும் முக்கியமானது. 4500 அடி உயர செங்குத்துப்பாறையின் உயரத்தில் மேகங்கள் தழுவ உச்சியில் அமைந்திருக்கிறது பர்வதமலை சிவன் கோயில். சுயம்புலிங்கமாக மல்லிகார்ஜுனரும் அம்மன் பிரம்மராம்பிகை தேவியும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார்கள். அன்னை பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி இந்த மலையில் தவம் இருந்ததால் இதற்கு பர்வதமலை என்று பெயர் வந்ததாம். அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய நான்கையும் ஒரு சேர அடைய மனிதர்கள் எந்த சிவஸ்தலத்தை வழிபட வேண்டும் என்று பார்வதி தேவி சிவனாரிடம் கேட்க அந்த பெருமகனால் அடையாளம் காட்டப்பட்ட தலம் இது. பர்வதமலை என்றால் மலைகளுக்கெல்லாம் மலை என்று அர்த்தம். வெள்ளையங்கிரி, சதுரகிரி, மகாதேவமலை, கொல்லிமலை, சுருளிமலை, பொதிகை மலை என புகழ்பெற்ற சித்தர் மலைகளை போன்று பர்வதமலையும் சித்தர்கள் பாதம் பட்ட மலை. இன்றும் சித்தர்கள் வாசம் செய்து மல்லிகார்ஜுனரை வழிபடுவதாக நம்பப்படும் பர்வதமலைக்கு நவீரமலை, தென்கைலாயம், திரிசூலகிரி, சஞ்சீவகிரி, பர்வதகிரி, கந்தமலை, மல்லிகார்ஜுனமலை என பல பெயர்கள் உண்டு. கிமு 3 நூற்றாண்டில் நன்னன் செய் நன்னன் ஆண்டமலை இது. சங்க இலக்கியமான மலைப்படுகடாம் இந்த மலையின் பெருமைகளை பற்றியும் அழகு பற்றியும் பாடுகிறது. சுமார் 2200 ஆண்டுகளுக்கும் மேலே பழமை வாய்ந்த மலை இது. கைலாயத்திலிருந்து சிவபெருமான் தன்னுடைய முதல் அடியை பர்வதமலையில் தான் வைத்தாராம். பர்வதமலை கீழே அழுந்த அடுத்த அடியை திருவண்ணாமலையில் வைத்ததாக கூறுகிறார்கள். திருவண்ணாமலையில் தீப்பிழம்பாக சிவபெருமான் தோன்றுவதற்கு முன்பே இங்கு தனது அடியை சிவபெருமான் வைத்தார் என்பது ஐதீகம். இதற்கு ஆதாரமாக மலையின் மேலே அண்ணாமலையாரின் பாதத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த பர்வதமலையில் அருள் புரியும் மல்லிகார்ஜுனரை வழிபட அம்மாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் மலையேற்றம் மேற்கொள்கிறார்கள் பக்தர்கள். இந்த மலையில் அற்புதமான மூலிகைகள் பல இருக்கின்றன. சித்தர் பெருமக்கள் வாழ்ந்த குகைகளும் காணப்படுகின்றன. அந்த குகைகளில் தற்பொழுது சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். மூலிகை காற்றை சுவாசித்து சிவபெருமானின் அருளை பெறுவதற்கென்றே பல்வேறு சிரமங்களை கடந்து மலையேறுகிறார்கள் மக்கள். கீழே எட்டி பார்த்தால் அச்சுறுத்தும் மதல பாதாளம், கண்களுக்கு எட்டிய தொலைவு வரையிலும் காணப்படும் பசுமையான பள்ளத்தாக்கு, சாரல் பொழிந்தபடி உரசி செல்லும் மழை மேகங்கள் என்று மேலே நின்று பார்க்க சிலிர்ப்பாக இருக்கிறது. கதவுகள் இல்லாத கோயில் இது. கோவிலுக்கென்று தனியாக அர்ச்சகர்கள் எவரும் கிடையாது. பர்வதமலை சிவபெருமானை வணங்கினால் காசி சிவபெருமானையே வணங்கிய புண்ணியம் கிட்டும் என்பது ஐதீகம். பௌர்ணமி மற்றும் அமாவாசை இரவில் மலையேறி கோயிலில் தங்கி மல்லிகார்ஜுனரை வழிபட்டால் வேண்டிய வரம் கிடைக்கும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. மலையேறி இறைவனை தரிசித்து முடித்ததும் மனதிற்கு அமைதியும் உடலுக்கு உற்சாகமும் கிடைப்பதை அனுபவபூர்வமாக உணர முடியும். அடிக்கொரு லிங்கம் திருவண்ணாமலை என்று சொல்வது போல பிடிக்கொரு லிங்கம் பர்வதமலை என்று பக்தர்களால் புகழப்படும் பர்வதமலை சிவபெருமானை வழிபடுவோம், அருள் பெறுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.